ஸோ வெல்கம் பக்டருடைய கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது லவ்லி ஆர்மி சேனல். இந்த உடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் ஸ்போர்ட்ஸ் அன்லிமிட் கிரியேட்ஸோட இன்றைக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 16 அண்ட் டே 5 நினைக்கிறேன், அந்த ஈவெண்ட்டில் டே 5. ஸோ அதோட ஆன்சர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஆன்சருமே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் நம்பர். ஸோ நீங்களே செலக்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனலை பார்த்து. ஸோ எல்லா ஆன்சருமே இது வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் இது வரைக்கும் சூஸ் பண்ணவே இல்லை, ப்ரோ சூஸ் பண்ணால் தான் தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பா? ஸோ அப்படி இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆனால் கரெக்டாக கிளிக் பண்ணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளிக்கில் கிடைக்குது. ஸோ அதை பற்றியும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பிள்ளைக்கு நம்ம ஆள் கொடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் அந்த ரெடிம் கோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வரும், நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் நண்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு வந்து முன்னாடி ஷோ ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், பிடிச்சா பண்ணுங்க. ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கான ஆன்சருக்குள்ளே போயிடலாம். அதாவது மார்ச் 16th பங்களாதேஷ் ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டே 5 நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், 5 நாள் ஆச்சா. இன்றைக்கி பங்களாதேஷில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா த ஜாப் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்டு செகண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆன்சர், த ஜாக் பிரதர்ஸ் தான். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்டு தேர்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேர்டு கொஸ்டினாக தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர் நண்பா. ஸோ எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு பங்களாதேஷோட இன்றைக்கான ஆன்சர் நண்பா. ஸோ 100% இதுதான் இன்றைக்கி கன்ஃபார்மு. ஸோ மறுபடியும் கூட அந்த ஆன்சரை காமிச்சிக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பிரதர்ஸ், அண்டு ரெண்டாவதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான், அண்ட் தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான பங்களாதேஷ் ஆன்சர். அண்ட் இந்தியன் சாம்பியன்ஷிப்போட இன்றைக்கான ஆன்சரையும் பார்த்தலாம். ஸோ இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான சாம்பியன்ஷிப்போட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் நியூஸ் தான், நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணவே போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க காயின்லாம் கிடச்சிரும். அண்டு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்புறம் ஃபைனலாக தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிமிசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்பலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கன்ஃபார்ம் ஆன்சர். போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நமக்கு காயின் கிடச்சிரும். இந்தியன் சாம்பியன்ஷிப்போட ஆன்சரை திரும்பி கூட ஒரு தாட்டி ரீகைல் பண்ணி பேக்ரவுண்டில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ போய் செலக்ட் பண்ணிக்கங்க மக்களே. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன் ப்ரோ ஃபஸ்ட்டே, அதான் ஒரு கிளிக்கில் 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டுன்னு கிடைக்கிற மாதிரி, அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஸோ நேற்றே கொண்டு வந்துட்டாங்களாட்டுக்கு. அந்த ஆப்ஷன் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு பங்களாதேஷ்லையும் கொடுத்துருக்காங்க, சாம்பியன்ஷிப்லையும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி ஆன்சர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று தான் ஸ்டார்ட் ஆகிச்சு, நான் ஒழுங்காக நேற்று பார்க்கல. ஸோ அதில் என்ன ப்ரோ கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி பங்களாதேஷ் ஃபைனலு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் ஜெயிப்பாங்க, எந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் வருவாங்க, எந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கில்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க. அதில் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணி அவங்க கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா 19ஆம் தேதி வந்து பங்களாதேஷில் ஒரு 30 காயின் ஃபஸ்ட்டு இது தருவாங்க. அண்ட் செகண்ட் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 காயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 காயினாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதிலே வந்து பார்த்திங்கன்னா 180 காயின் பக்கம் வந்துருச்சு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம 30 காயின் கிடச்சா போதும், அந்த பண்டில் மட்டுமே போதும் நமக்கு, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே அதில் காயின் கொடுக்குறாங்க. ஆனால் நான் செலக்ட் பண்ணதை செலக்ட் பண்ணாதீங்க இதில், ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சும்மா செலக்ட் பண்ணேன், இன்னும் 2 நாள் சான்ஸ் கொடுங்க, அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சரை கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி சாம்பியன்ஷிப்லையும் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க நண்பா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி ஃபைனல்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு கிடைக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 30 பாயிண்ட்டும், செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் 20 பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் 10 பாயிண்ட்டும் கிடைக்கும். கிட்டத்தட்ட இவ்வளோ பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு, ஒன்று கரெக்டானாவே போதும் நமக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இதோட ஆன்சர். ஸோ 8 கேள்வியில் ஒரு 2 கரெக்டாக வச்சுனாவே போதும் நமக்கு, அந்த காஸ்ட்யூம் கிடச்சா போதும். அதுக்கு நான் இப்போ சும்மா செலக்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்றாதீங்க, இப்போதைக்கு செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் எல்லாத்துலேயுமே சும்மா செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இவங்க தான் ப்ரோ கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் லைக்ஸ் எந்த டீமுக்கு வருதோ அவங்களே பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆன்சர் சொல்லுவோம். அதே சொல்ல மாட்டேன், நானும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் சொல்லுவேன். ஸோ ஓகே, நமக்கு 30 காயின் இருந்தாவே போதும், அந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு மேலே காயினை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, அது கொடுக்குறானுங்க. இன்னொரு 4-5 நாள் இருக்குது, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணாவே நமக்கு போதும். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 டோக்கன் தான் அந்த ஃபீமேல் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ இதோட மெயில் பண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ. ஸோ அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் சர்வர் தான், கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம இந்தியன் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரணுமாம்மா. வந்தால் நமக்கு இந்த ஒரு மெயில் பண்டிலும் ஃப்ரீயாக தராங்களாமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. அதுவும் நம்ம இந்தியன் சர்வர் தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போய் சொல்ல முடியல, ஏன்னா மனசு வச்சு குத்துது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது நமக்கு, எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாரம் கேப்புக்குள்ளே 2 மில்லியன் அப்பா தீ முடியாது. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. ஸோ இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பில்லுக்கு நம்மளுக்கு ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் அண்ட் ரெடிங் கோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வரும், நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி ஆன்சர்லாம் உங்கள் ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு பெஸ்ட் நான் சந்திப்போ. நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் சாதிப்பேன். என்ன தெரியும் என்னன்னா, நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தாங்க. உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு. அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். அப்ப விட்டுட்டேன், இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.